ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரீகாலேஷன் இல்லையா ஸோ ரீகாலேஷனுங்கிறது என்னது நினைவூட்டல் இல்லை ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் அந்த டென்சஸ்லயும் குறிப்பா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பெர்ஃபெக்ட்டா திருத்தம் இல்லாம எப்படி பேசலாம் பழகலாம் அப்படிங்கறத பத்தி அதுலயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸ்ன்னு சொல்லி த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த விதமான சென்டென்ஸ் இருந்தாலும் யாரும் முக்கியமா ஒரு ரோல் வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா தெரிஞ்சிருக்கணும் அந்த வர்ப்லயுமே வி ஒன் வி டூ வி த்ரீ எப்படி பேசலாம் எப்படி பிரிக்கலாம்ன்றதை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சோ அப்படி தெரிஞ்சிருக்கும் போது உங்களால என்ன பண்ண முடியும் சென்டென்சஸ் ஈஸியா ஃப்ரேம் பண்ண முடியும் சோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த வெர்ப் ஃபார்ம் வச்சு எப்படி நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏற்கனவே எழுதிட்டோம் இப்போ நம்ம அது கூட எழுத போறோம் அதை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்டிவ் பர்ஃபெக்ட் இதுல இன்ட்ராகட்டிவ் நம்ம இருக்கோம் என்ன இன்ட்ராகிட்டிவா இருந்தாலும் எடுத்திருக்க வேர்ப் ஃபார்ம் என்னது டிக் அப்படிங்கறதுதான் சோ இதை வந்து பிரசன்ட்ல டிக் பாஸ்ட்ல என்ன சொல்லியிருந்தேன் டக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா பிபிக்கும் நமக்கு என்னது டக் தான் அப்போ டிக் அப்படின்னும் போது என்னன்னா தோன்றது தோண்டி அப்படிங்கிறது தான் சோ இதுவே டக் அப்படின்றது பார்த்தோம்னா தோண்டி இருந்தார் தோண்டி இருந்தார் அப்படிங்கறதான் அப்போ நம்ம நம்ம பார்த்துருக்கோம் பட் இருந்தாலும் ஒரு சின்ன ரீகால் பண்ணிட்டு நம்ம குள்ள போகலாம் ஸோ இப்போ நம்ம இன்ட்ராகேட்டிவ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு என்ன வேணும் சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஐ வி ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ் ரோல்ல இருக்காங்க இல்லையா ஸோ இவங்களுக்கு அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கேத்த மாதிரி அந்த ரூல்ல என்ன வரும் எக்ஸ்லரி வேர்ப் எக்ஸ்லரி வேர்ப் என்ன கொடுக்கும் ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குது இல்லையா ஸோ இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் எழுதுவோம் என்னுடைய ரூல் இன்ட்ராகேட்டிவோட ரூல ஃபர்ஸ்ட் எழுதுவோம் இன்ட்ராகேட்டிவோட ரூல் என்னது ஹேட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஒரு ஹேட் ஒரு சப்ஜெக்ட் கூட என்ன வரும் வி த்ரீ ஃபார்ம் ஆட் ஆகும் இல்லையா சோ அப்ப வி த்ரீ வி த்ரீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிபி இல்லையா ஸோ இப்போ நம்ம ரூல் எழுதியாச்சு இப்போ ரூல் கேட்ட நம்ம என்ன பண்ண போறோம் சென்டென்ஸ் எழுத போறோம் இப்போ எக்ஸாம்பிள் டக்குன்னு இருக்கு இல்லையா அப்ப என்ன பண்ணலாம் ஹேட் சப்ஜெக்ட்ன்னும் போது ஹேட் டே நான் யூஸ் பண்றேன் ஹேட் டே டக் So, had they dug the drainage? அப்போ ட்ரைனேஜ்ங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னது வடிகால் இல்லையா ஸோ அப்போ ஹேட் தே ட்ரக் த ட்ரைன் ட்ரைனேஜ்னா என்ன அவர்கள் வடிகாலை தோண்டி இருந்தாரா தோண்டி இருந்தார்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இல்லை தோண்டி இருந்தால் அவர்கள் வடிகாலை தோண்டி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி தோண்டி இருந்தால் அப்படிங்கறது முடிப்போம் சோ அப்பெல்லாம் அப்படின்னா என்னன்னா ஹேட் தே டக் த ட்ரைனேஜ் அப்படின்னா அதாவது அவன் அப்படி பண்ணி இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது மாதிரிதான் அவர்கள் வடிகாலை தோன்றி இருந்தால் அப்படிங்கிற தான் சோ அதனால தான் ஹேட் தே டக் த ட்ரெயிஜ்ங்கிறது இது வந்து இன்ட்ராகேட்டிவ்ல இதையே நெகட்டிவ்ல எழுத போறோம் அப்படின்னா என்ன வரும் தே ஹாட் இன்ட் தே ஹாட் இன்ட் என்ன பண்ணல டக் த டிரைனேஜ் அப்ப என்ன பண்ணல அவங்க வந்து ட்ரைனேஜை என்ன பண்ணல தோண்டல தே ஹேட் டக் த டிரைனேஜ்னா அவர்கள் வடிகாலை தோண்டவில்லை அப்படிங்கிற மாதிரி வரும் தோண்டி இருக்கவில்லைன்னு வரலாம் இல்ல தோண்டவில்லை அப்படிங்கறதும் வரலாம் இதே பாசிட்டிவ் பாசிட்டிவ் வரும்போது தே ஹேட் டக் த தே ஹாட் டக் த டிரைனேஜ் அப்படின்னா அவங்க என்ன பண்ணல அவங்க வந்து வடிகால வந்து தோண்டி இருந்தார் அப்படிங்கறதுதான் சோ அப்ப தே ஹாட் டக் த டிரைனேஜ்னா வடிகால் அவ் அவர்கள் வடிகாலை தோன்றி இருந்தார் இதுவே ஹாட் வரும்போது என்ன பண்ணல சோ அப்ப நாட் இந்த இடத்துல இல்லையா இதுவே கேள்வி வரும்போது அவர்கள் வடிகாலை தோண்டி இருந்தால் தோண்டி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி அப்ப பண்ணி இருந்தால் செய்திருந்தால் வந்திருந்தால் போயிருந்தால் அப்படிங்கிறோம் இல்லையா சோ அப்ப அப்படி இருக்கும் போதே என்ன அர்த்தம் பதில் குடுக்கணுங்கறதுதான் அர்த்தம் இல்லையா சோ அப்ப நம்ம கேள்வி அவங்க வந்திருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு நம்ம கேக்குறாங்க நம்மள அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ரெஸ்பான் பண்ணுவோம் இல்லையா சோ அதே போலதான் இங்க வந்து என்னன்னா சோ அவர்கள் வந்து இருந்தால் போயிருந்தால் அப்படிங்கிற மாதிரி சோ ஹேவ் இதையே நீங்க மாத்திக்கலாம் ஹேட் தே டக் த பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட மாத்திக்கலாம் இல்ல வேற எந்த இடத்துல உங்களுக்கு இந்த தோன்றது அப்படிங்கிறது அப்படிங்கறது வந்து நான் அன்னைக்கு சொல்லும் போது சொல்லி இருந்தேன் இந்த டக்குன்றது வந்து பேசுறதை கூட சொல்லுவாங்க சும்மா வாய கலராத அதை பேச விடாத அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி இடத்துல கூட டோன்ட் டக் மை மவுத் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுல கூட சொல்லுவாங்க ஹேட் தே டக் த மவுத் அப்படின்ற மாதிரி அவர்கள் வாய கலர் இருந்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்றது அப்போ ஏதோ ஒரு விஷயம் யாரையோ ஒருத்தர் என்ன பண்ற மாதிரி இருக்கும் ஒருத்தரை தூண்டு வைக்கிற மாதிரி இருக்கக்கூடியது அந்த இடத்துல அந்த கேள்வியா கேட்க போது நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா பதில் கொடுக்குறோம் அந்த பதிலையும் எப்படி கொடுக்குறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல கொடுக்குறோம் இப்போ இப்படிதான் பண்ண முடியுமா மேம் இதையும் நெகட்டிவ்ல ஏதோ இன்ட்ராகட்டிவ் நெகட்டிவ்ல மாத்த முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா மாத்த முடியும் நெகட்டிவ்ன்றது ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் மட்டும் தான் என்ன ஃபார்ம் சொல்லியிருந்தோம் நம்ம இந்த நாட் அப்படிங்கறத ஆட் பண்றத சொல்லியிருந்தோம் இல்ல பண்ணல அப்படிங்கறதான் சொல்லிருந்தோம் இல்லையா இந்த நாட் அப்படிங்கறத நம்ம எங்க பண்ண போறோம் அப்படின்னா இத வந்து சப்ஜெக்ட் கூடயோ இல்ல வேர்ப் கூடயோ பண்ணுவோம்னா பண்ண மாட்டோம் இதை இங்கே கொடுப்போம் அப்படிங்கும்போது அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி வரும் அப்போ அவர்கள் அவர்கள் என்ன பண்ணவில்லை வடிகாலை தோண்டி இருக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸோ இன்ட்ரோக்டிவ்லயே ஃப்ரேம் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே சோ அப்போ இத வந்து ஒரு சென்டென்ஸ் ஒரு கேள்வி நீங்க இதை கேட்கும் போது இத நீங்க பதிலா சொல்லலாம் இல்ல இதை நீங்க பதிலா சொல்லலாம் இதுதான் சோ அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்க நம்ம பதில் கொடுக்க இது எங்க எந்த இடத்துல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் முடிஞ்ச இடத்துல ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ற போதுதான் இப்படி ஒரு கேள்வி இப்படி ஒரு பதில் இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த இது வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இன்ட்ராகேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி எழுதி பழகுங்க ஸோ ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த நியூ சென்டென்சஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ